சார் நீங்கள் டைரக்டர் சங்கர்தான் சொன்னோடனே அவர் ரொம்ப அசந்து போயிட்டார். கரெக்டாக ஞாபகம் செஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். டைரக்டர் சங்கர் சார் அனுப்பிச்சார், நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன், தென் ஐ அக்ரி. அம்மா அப்பா சாப்பாடு போட்டா போட்டு இருக்கோம், இல்லை ஒய்ஃப் சாப்பாடு போட்டா போட்டு இருக்குமோ அந்த ஃபீல் தான் எனக்கும் என்ன அதர் குலீக்ஸ்க்கும். 6 இயர்ஸாக நான் இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதில் இது வந்து ஒரு ஃபீல் அட் ஹோம் தான், எங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன்னே தெரியாது, இல்லை மெஸ்ஸில் சாப்பிட்றேன்னு அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. வணக்கம், நாங்கள் அகிலா சிவகுமார். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் இருக்க சுப்பிரமணியம் மெஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என் பேர் சுப்பிரமணியன். ஓகே சார். இங்கே வந்து சுப்பிரமணியன் இந்த நேம் ஆஃப் சுப்பிரமணியன் அதே மெஸ் தான் எல்லாம் ரன் பண்ணிட்டுருக்கோம். ஒரு மோர் தேன் 15 இயர்ஸ் மேக்ஸிமம் ஹியர் ஆல் ஆர் ஒர்க்கிங் இன் சிட்டி இன் பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நார்மலி டெய்லி மீட்ஸ் உண்டு. இப்போது ஒரு நாளே கிழமை அதாவது ஃபங்க்ஷன் வந்துருந்தாலும் எது இருந்தாலும் எல்லாமே போடுவோம், வித்து ஸ்வீட்டு அதர் ஐட்டம்ஸும். அமாவாசை அதே மாதிரி வரும்போது எல்லாமே ஃபுல்லாக சர்வ் பண்ணுவோம். அப்புறம் நைட்டு வந்து ஒரு டிஃபன், ஒன்று இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாள் பூரி, ஒரு நாள் அரிசி உப்புமா, அதே மாதிரி வரும். அதுக்கு சைட் டிஷ்ஷு, தென் சைமல்டேனியஸே காட்டு பாட் அதுக்கு ஒரு காலதாக போடுவோம். நிறைய பேர் வந்து சங்கர் சார் படத்துல நமக்கு ஒரு சின்ன ஷார்ட் கிடைக்குமான்னு யோசிக்கும் போது சங்கர் சாரே வந்து நீங்க என் படத்துல நடிச்சு தரீங்களா அப்படின்னு கேட்டாங்களா. சோ அதை பத்தி நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார், எப்படி சங்கர் சார் உங்களுக்கு தெரியும்? 2009 he came to my hotel. Okay. At மங்களாம்பியா விலாஸ் கும்பேஸ்வரர் சன்னதியில் வந்தவனே எனக்கு அவரை சச்சின் ஐடென்டிஃபை பண்ண முடியல. He wanted degree coffee. With the family he came. நானே அப்போ காஃபி போட்டு கொண்டு போய் கொடுக்கும்போது தான் அவரை நேராக பார்க்கும்போது, சார் நீங்கள் டைரக்டர் சங்கர்தான் சொன்னோடனே அவர் ரொம்ப அசந்து போயிட்டார். கரெக்டாக ஞாபகம் செஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்து என்னுடைய கேஷ் பே பண்ணி இது பண்ணிருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒன் ஆஃப் தி ஸ்டாஃப் வந்து என்னுடைய ஃபோட்டோவை காமிச்சு, நீங்கள் தானே சுப்பிரமணியன், எப்படி நான் டைரக்டர் சங்கர் சார் அனுப்பிச்சார், நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன், தென் ஐ அக்ரி டு ஒர்க் வித் சங்கர். 3 இயர்ஸ் ஹிந்தி படம் வந்தோட ரீமேக் தான் நண்பன். அதில் வந்து விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த், இலியானா, சத்யராஜ், அப்புறம் எல்லோரும் நானும் உண்டு. அதில் வந்து ஜீவாவோட ஃபாதர் கேரக்டரில் நடிக்க சொல்லி சொன்னாங்க. ஓகே சார். விஜய் சார் கூட அந்த ஆமாம் அங்கே ஒரு அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரேக்கு கிடைக்கும்போது வித் விஜய் அவரை வந்து நீங்கள் கும்பகோணமா உங்களுக்கு எந்த ஒரு என்னன்னு கேட்டு விசாரிச்சுட்டு சங்கர்சார் உங்களை பற்றி ரொம்ப சொன்னார், ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்து இந்த ஏட்டு சித்தர் பாலகுமாரன் அவர் வந்துட்டு போயிருக்காரு, பேச்சாளர் சுகி சிவம் பேராசிரியர் அவர் வந்துட்டு போயிருக்காங்க. நோ ஆனியன் டூரிங் அமாவாசை, மேக்ஸிமம் வி ஆர் அவாய்டிங் ஆனியன், கார்லிக் அண்ட் அதர் ஐட்டம்ஸ். ஒரு ப்ராப்பரான பிராமின் மீல் சாப்பிடணும் அப்படின்னா சுப்பிரமணியம் சாரோட மெஸ்க்கு வரலாம். நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரியோ மோட்டல் மாதிரியோ எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து கும்பகோணம் வரீங்க, ஒரு கோயில் விசிட் பண்ண வரீங்க, இல்லை வாட்டவர் ஒரு ஒரு வேலையாக வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 day before இல்லை 2 days before நீங்கள் கால் பண்ணி எத்தனை பேர் வரீங்க அண்ட் என்ன டீட்டெயில்ஸ், ஈவினிங் வரீங்களா, மார்னிங் வரீங்களா, இல்லை லஞ்சுக்கு வரீங்க, அந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து எங்கள் சார்கிட்ட சொல்லிடணும். சொன்னீங்கன்னா தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். இங்கே வந்து நிறைய பேர் ஒர்க்குக்கெலாம் யாருமே ஆள் வச்சல சார், அப்புறம் அவங்க மிஸ்ஸஸ் அண்ட் சிஸ்டர் அவங்க 3 பேர் தான் வந்து கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏஜ்லேயுமே வந்து அவங்க இந்த அளவுக்கு பண்றது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம்.
ஐ அம் கோபாலகிருஷ்ணன் ஒர்க்கிங் சியூபி எஸ் ஏ ஜிஎம் ஹெச்ஆர் அண்டு பிஸ்னஸ் ஹெட். ஃபுட்டு எப்படி இருக்குன்னா வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு எப்படி கேட்போமா, பிரமாதமாக இருக்கும், வீட்டோட ஆனந்தம் வருமா, அந்த ஆனந்தம் இது. ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ஒவ்வொரு ஹோட்டலையும் ஃபுட்டு எப்படி இருக்குது, அங்கே சாம்பார் நல்லாயிருக்கும், ரசம் நல்லாயிருக்கும், ஊன் நல்லாயிருக்கும்பாங்க. இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். வீடு இது, இது எங்களுக்கு வீடு மாதிரி தான். நாங்கள் மெஸ்ஸில் எடுத்துக்கிறதில்ல, வீடு மாதிரி தான். கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். இது மெஸ்ஸு மாதிரி எல்லாம் இங்கே குளிச்சிக்கிறதில்லை. அஃப்கோர்ஸ் கமர்ஷியலாக இருந்தாலுமே கமர்ஷியல் அவுட்லுக்கு உள்ள இது இல்லை, நாங்கள் வீடு தான் சொல்லுவோம் எல்லாருமே. அதனால் டேஸ்ட்டும் சரி, ஹாஸ்பிட்டாலிட்டியும் சரி, ஒரு வீடு வீட்டுக்கு ஈக்குவல்னு எங்களுக்கு இதுதான். எங்களுக்கு வெளியே சாப்பிட்ற மாதிரி உணர்வு இது மட்டும் 8-9 வருஷத்தில் வந்ததில்லை. இது மாதிரி எங்களுக்கு கிடைக்காது. வெளியே ஒரு சாப்பிட்ற உணர்வு எங்களுக்கு இல்லை. அட்பார் விட்டு வீட்டில் அம்மா அப்பா சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும், இல்லை ஒய்ஃப் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்குமோ, அந்த ஃபீல் தான் எனக்கும் என் அதர் குலீக்ஸ்க்கும். மெயினாக அங்கே ஃபுட்டு வந்து வீட்டில் சமைக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம வீடு மாதிரி தான் இருக்குது. நல்ல ரிசப்ஷன் வரும்போதே குட் மார்னிங் சொல்லி மாமி கூப்பிடுவாங்க. அப்புறம் மாமாவை நல்லா இன்முகத்தோடு வரவேற்று சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு நல்லாயிருக்கும், நமக்கு உடம்புக்கு எதுவும் பண்ணாது. இட் இஸ் லைக் தட் வி ஆர் ஹேவிங் ஃபுட் இன் அவர் ஹவுஸ். அது மாதிரி ஒரு நல்ல இதாக இருக்கும். அதே மாதிரி பண்டிகை காலம் அது மாதிரி வந்ததுன்னா, அம்மாவாசை ஃபங்க்ஷன்லாம் வந்ததுன்னா, நம்ம வீட்டில் எப்படி நமக்கு பலகாரம்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு வீட்டில் நம்ம சாப்பிட்டு ஒரு மகிழ்ச்சியாக இருப்போமோ அதே மாதிரி இருக்கும். உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது, மனசுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே நான் 4 மாதமாக சாப்பிட்டுட்ருக்கேன். நான் ரீசெண்டாக இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பெங்களூர்லேருந்து வந்தேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வரும்போதே சொல்லிட்டாங்க நீங்கள் இங்கே தான் சாப்பிட்ணும். அதனால் டே 1லேருந்து நான் இங்கே தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நல்லா திருப்தியாக இருக்குது. என் நேம் வந்து வி கணேசன். நானும் சிட்டி யூனியன் பேங்க்கில் டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜராக இருக்கேன். ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் சென்னை. 2015 இங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன் ஃப்ரம் சென்னை டு இதில். 6 இயர்ஸாக நான் இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன். அதில் இங்கே இப்போது என்னென்னா, அவர் சார் சொன்ன மாதிரி, கோபாலகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி, இது வந்து ஒரு ஃபீல் அட் ஹோம் தான். எங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன்னே தெரியாது. இல்லை மெஸ்ஸில் சாப்பிட்றோன்னு ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஒரு ஹோம்லி அட்மாஸ்ஃபியர். இங்கே வந்து ஒரு பிரெட் ஜீரான்லாம் ஒன்று போடுவாங்க, ஒரு ஸ்வீட். அதில் அது வந்து இட் வாஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்வீட் அதில். அதுக்கப்புறம் அமாவாசை இதுங்கும்போது அதில் வந்து நாங்கள் வெளியில் போனால் கூட எங்களுக்கு ஒரு கிடைக்காது. இல்லை அன்றைக்கி வந்து என்ன ஒரு ப்ரொசீஜராக காத்தால் இலை போட்டு சாப்பாடு. அதே மாதிரி மத்தியானம் வந்து நாங்கள் சாப்பிடக்கூடாது, அதுக்கு வந்து ஒரு அழகாக ஸ்நாக்ஸு வடை ஸ்வீட் எல்லாம் பண்ணி, அன்றைக்கி என்ன அமாவாசைக்கு என்ன கடைபிடிக்கணுமோ அந்த ப்ரொசீஜரை பக்காவாக கடைபிடிச்சி, யாருக்கும் ஒரு குறைவு இல்லாமல் மெஸ்ஸு வந்து ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்காக ஒரு 10 வருஷமாக நடத்திட்டுருக்காங்க. ரியலி வி ஆர் ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பார்சல் பண்ணியும் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. அழகாக வந்து நம்ம கேரியரில் பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. கும்பகோணத்தில் மோர் தென் 15 இயர்ஸாக இந்த மெஸ் ரன் ஆகிட்டுருக்கு. எனக்குமே ரொம்ப புதுசு தான். நானும் வந்து அன்றைக்கி தான் முதல் முறையாக போய் பார்த்தேன். ரொம்பவே தரமாக இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு ரொம்பவே வர்த்தபிளாக நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு ஹோம்லி ஃபுட்டு. நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாம். நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா மறக்காமல் சுப்பிரமணியன் மெஸ் போயிட்டு வாங்க. பட் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 டே பிஃபோராக அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க ஹோட்டல்ஸ் மாதிரி எல்லாருக்கும் சமைக்கிறது கிடையாது, வர ஆர்டர்ஸ் மட்டும்தான் பண்ணித்தராங்க. மீல்ஸ் மட்டும் இல்லாமல் டிகிரி காஃபீஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. டைரக்டர் சங்கர் சாருக்கு பிடிச்ச டிகிரி காஃபியை கண்டிப்பாக ஒரு டைம் போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே அருமையாக இருக்குது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.